தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமைக்ரான் வைரஸ் இதுவரை சீனா, ஐரோப்பா, நியூசிலாந்து, வங்கதேசம், சிங்கப்பூர் உள்ளிட்ட 12 நாடுகளில் பரவியுள்ளது. இந்த வைரஸால் இந்தியாவில் கொரோனா 3வது அலை பரவக்கூடும் என்று மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ள நிலையில் வெளிநாட்டு பயணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை விமான நிலையங்களுக்கு குறிப்பிட்ட 12 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கான புதிய கட்டுப்பாடுகள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஆபத்தில் உள்ள நாடுகள் என பட்டியலிடப்பட்ட நாடுகளில் இருந்து விமானம் மூலம் சென்னை வரும் பயணிகள் அனைவருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் வரும் வரை சுமார் 6 மணி நேரம் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்படுகின்றனர். இவர்களை மற்ற விமான பயணிகளுடன் சேரவிடாமல் தனிமைப்படுத்துவதற்காக விமான நிலையத்தில் புதிய வருகை பகுதி பயன்படுத்தப்படுகிறது. தனிமைப்படுத்தப்படுபவர்களுக்கு உணவு, இலவச வைஃபை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. விமானங்களில் இருந்து 40-40 பயணிகளாக இறக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையில் நெகட்டிவ் என முடிவு வந்த பிறகே பயணிகள் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்கள் அடுத்த 7 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதன்கிழமை மாலை நிலவரப்படி கத்தார் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், ஏர் அரேபியா உள்ளிட்ட 6 விமானங்களில் இருந்து வந்த 3480 பேருக்கு RT-PCR சோதனை நடத்தப்பட்டது. அதில் ஒமைக்ரான் வைரஸ் அறிகுறி யாருக்கும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. சிங்கப்பூரில் இருந்து காலை 6 மணிக்கு திருச்சி வந்த 282 பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை செய்ததில் அனைவருக்கும் நெகட்டிவ் என வந்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 18 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டு பயணிகளுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. தென்னாப்பிரிக்கா, சீனா, ஹாங்காங் உள்ளிட்ட 12 நாடுகளில் இருந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட விமான நிலையங்கள் வந்து அங்கிருந்து கோவை விமான நிலையம் வருபவர்களை பரிசோதனை செய்யவும் 7 நாட்களுக்கு கட்டாய தனிமைப்படுத்தவும் மாவட்ட சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஒமைக்ரான் தடுப்பு பணிகளை மேற்பார்வையிட தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அந்தந்த விமான நிலையங்களுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் ஒமைக்ரான் வைரஸ் அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒமைக்ரான் அச்சுறுத்தலால் வரும் 15ஆம் தேதி தொடங்கவிருந்த சர்வதேச விமான சேவையை தேதி குறிப்பிடாமல் மத்திய அரசு ஒத்திவைத்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 20 மாதங்களாக சர்வதேச நாடுகளுடனான விமான சேவையை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. சில முக்கிய நாடுகளுக்கு மட்டும் நிபந்தனைகளுக்குட்பட்டு விமான சேவை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் குறைந்ததால் வரும் 15ஆம் தேதி முதல் சர்வதேச விமான சேவையை தொடங்க மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் ஒமைக்ரான் திரிபு பரவி வருவதால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து விமான சேவை தொடக்கத்தை ஒத்திவைப்பதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஆபத்து என வரையறுக்கப்பட்டுள்ள தென்னாப்பிரிக்கா, பிரேசில், வங்கதேசம், போட்ஸ்வானா, சீனா, மொரீஷியஸ், நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் இஸ்ரேல் நாட்டு பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் விமான நிலையங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். மற்ற நாடுகளிலிருந்து வரும் பயணிகளில் 2 விழுக்காட்டினரை தேர்வு செய்து சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் முடிவு வரும் முன்பே செல்ல அனுமதிக்கப்பட்டாலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்படுகிறது. புதிய கட்டுப்பாடுகளால் விமான நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். டெல்லி, பெங்களூரு, சென்னை விமான நிலையங்களில் ஆன்டிஜென் சோதனைக்கு 3 மணி நேரமும் RT-PCR சோதனைக்கு 6 மணி நேரமும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிரா வரும் வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் RT-PCR சோதனை மேற்கொள்ள வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவுக்குள் நுழைய நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆபத்தானவை என வரையறுக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து வருபவர்கள் அரசு அறிவித்துள்ள இடங்களில் 7 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உத்தரவுக்கு முரண்பட்டதாக மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருப்பதால் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இந்நிலையில் ஆபத்தான நாடுகள் என பட்டியலிடப்பட்ட நாடுகளிலிருந்து விமானம் மூலமாக இந்தியா வந்த 6 பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 11 சர்வதேச விமானங்களிலிருந்து இந்தியா வந்த 3476 பயணிகளிடம் RT-PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் பிரிட்டன், நெதர்லாந்து நாடுகளிலிருந்து வந்த 6 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது அவர்கள் லோக்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய பயணிகளின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன.
இதனிடையே அமெரிக்காவிலும் ஒமிக்ரான் கொரோனா திரும்பு வைரஸ் முதல் முறையாக கண்டறியப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து கலிபோர்னியா திரும்பி வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபரும் அவரது நெருங்கிய தொடர்புகளும் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபரின் முதன்மை மருத்துவ ஆலோசகர் ஆண்டனி ஃபாசி தெரிவித்துள்ளார். உருமாறிய ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துள்ளதாக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு பேசிய அவர், தொடர்ந்து முகக்கவசம் அணிதல், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல் போன்றவையை பின்பற்றினாலேயே நோயில் இருந்து முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். கிளினிக்கல் எபிடமாலஜிக்கல் ஃபைண்டிங்கோட லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணி பார்த்துட்டு இது கூடுதலான வீரியம் இருக்குதா, இல்ல வேகமா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல ஒரு பர்டிகுலர் ஏஜ் அஃபெக்ட் பண்ணுதா, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலம் இந்த மாதிரி ஒரு உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் உருவாகும் போதே இல்ல தமிழகத்தில் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கும் போதே நம்மளோட இந்த சர்வேலன்ஸ் மெக்கானிசத்தினால நம்ம உடனடியா இதை கண்டுபிடிச்சிக்கலாம். தமிழக அரசு இந்த வைரஸையே உருமாறி வரும்போது அதை கண்டுபிடிச்சு உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் செஞ்சிருக்கு. பொதுமக்களுக்கான வேண்டுகோள் என்னன்னா, கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கோங்க, கண்டிப்பா வேக்சின் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கம்பல்சரியா பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த வித உருமாற்றம் வந்தாலும் அதுக்குலேருந்து நம்ம டெஃபினட்டா மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.